யோசபாத் அவர் தேவன் மேலே பற்று உள்ள ஒரு மனிதன். தேசத்தில் அவருடைய தகப்பனார் காலத்தில் தேசம் முழுவதிலும் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் மீறி போகும்படி பொல்லாத விக்கிரக ஆராதனைகளை தேசத்தில் நுழைச்சிருந்தாங்க. யோசபாத் ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் நாட்டி வைத்த விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட அவருடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் அவனிடத்திலே காணப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டால், விக்கிரகங்களை முதல்ல தேசத்தை விட்டு அகற்றினான். அடுத்து ரெண்டாவது, தேவனை தேடுவதற்கு அவன் தன்னுடைய இருதயத்தை நேராக்கினான். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் அவனிடத்திலே காணப்பட்டது. இன்னைக்கு நாமளும் கூட கர்த்தரை நமக்காக யுத்தம் செய்ய வைத்து ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினா, முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் அப்புறப்படுத்தணும். விக்கிரகங்கள் என்றால் கையினால் கட்டையினால் உலோகத்தினால் மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை மாத்துறது குறிக்கலை. விக்கிரகங்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசப்படும். ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்து தேவனை தேட விட முடியாமல் தடை செய்கிற எந்த காரியமுமே விக்கிரகம்தான். நீங்கள் தேவனை தேட முடியாமல், தேவனோட நீங்கள் உறவாட முடியாமல் உங்களை ஸ்டாப் பண்ணி தடை பண்ண வைத்து தனக்கு கீழ்ப்படுத்தின எந்த காரியமும் அது ஆளுக்காள் வித்தியாசப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருவருக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். பணம் நமக்கு தேவைதான், ஆனால் வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் அல்ல, பண ஆசை. ஒருவன் 10 ரூபா கூட இல்லாமல் பண ஆசை உள்ளவனாக இருக்கலாம். ஒருவன் 10 கோடி வைத்தும் பண ஆசை இல்லாமல் இருக்கலாம். வேதம் சொல்வது பண ஆசை. இந்த ஆசை வந்துருச்சுன்னா மேலும் 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 பணத்தை தனக்கு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளினுடைய பெரும்பகுதி நேரத்தை பணத்தை சேர்ப்பதற்கும் சேர்த்ததை எண்ணி பார்ப்பதற்கும் அது மேலேயே கவனம் செலுத்துவாங்க. எதை தூக்கி எதில் போட்டால் எப்படி பணம் வரும், எதன் வழியாக நம்ம வாங்க முடியும், எப்படி விற்க முடியும். சில ஆட்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்திரிச்சு இந்த ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவான். பைபிளெலாம் பார்க்க நேரம் இருக்காது. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் எது வந்து நிற்கிது, எந்த ஷேரை எங்கே வாங்கி போடலாம், எதில் பண்ணலாம் அப்படின்னு இதுவே இதுக்கு ஒரு பெரிய குரூப்பே வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு அதே தான் சதா நினைவுகளும், பணம் 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 என்று வரும். அப்போ அது அவர்களுக்கு ஒரு விக்கிரகமாக இருக்கும். இன்னும் சில ஆட்கள் நல்ல காரியங்கள் கூட விக்கிரகமாக இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு என்னன்னு கேட்டால், தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓடுறேன் அப்படி அப்படின்னு ஓடுவாங்க. ஆனால் அவர்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரை நம்ம தேடுறத விட ஏழைகளுக்கு உதவினாலே போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கும் உதவணும், கர்த்தரையும் நீங்கள் விட்டு விடாதிருக்கணும். தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையது ராயனுக்கும் நம்ம செலுத்தும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் வந்து ஒன் சைடாக போவாங்க. சில ஆளுக்க பாருங்கள், தேவனை நம்புவாங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, அவங்க முழு நேரமும் சேவை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி இந்த வேத வசனத்தை புறக்கணித்து விடுவார்கள். அவங்க நம்மளை பார்த்தா குறை சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பைபிள் படிக்கிறேன், வந்து வசனம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சானாயா அப்படின்னு கேட்பாங்க. இவர்கள் அவர்களை பார்த்து குறை சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, இரண்டையுமே நீங்கள் செய்யணும். முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறதை போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எது கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில வந்து உங்களை பிரிக்கிறதோ அதுக்கு பேர் தான் விக்கிரகம். இது போக இரண்டகம் பண்ணுவது, பில்லி சுனை வைப்பது, இதெல்லாம் கூட விக்கிரக ஆராதனைகள் என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஆவிக்குரிய விக்கிரகங்கள், ஒரு கிறிஸ்தவன் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். இப்படி தேவனுக்கும் தனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காரியங்களை மையப்படுத்தி அதற்கே தம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நேரத்தை செலவழித்து கர்த்தரை விட்டு விடுகிறார்கள் அல்லது கர்த்தரை மறந்து விடுகிறார்கள் பாருங்கள், அதுக்கு பேர் தான் விக்கிரகம். அப்போ இவன் முதல்ல என்ன செய்தான்னா,
விக்கிரக தோப்புகளை, கர்த்தருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற எது இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றி, தன் இருதயத்தை விட்டு அகற்றி, அடுத்து தேவனை தேட. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தேவனை தேட முடியாது. ஒரு மனிதன் தேவனை தேட தம்முடைய இருதயத்தை நேராக்கினான். அப்படியே கர்த்தரிடத்துல உட்கார்ந்து கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், சும்மா தேடுறதில்ல, தேடி தேடி வாசித்து கர்த்தர் யாரு, அவர் என்ன அப்படின்னு தேடி வாசித்து அவன் தன்னுடைய இருதயத்தை நேராக்கினான். யோசபாத்துக்கு விட உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப சுலபம். ஏன்னு சொல்லுங்க, யோசபாத் ஒரு ராஜா, ஆனால் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். நீங்கள் தேவனை தேடணும்னு நினைச்சாலே பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக உங்களுக்கு உதவி செய்து உங்கள் இருதயத்தை தேவனை தேடும்படிக்கு திருப்ப ஆரம்பித்து விடுவார். அதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் யோசபாத் என்ன செய்தார் என்றால், தானாக இருந்து தேவனுடைய காரியம் என்ன இருக்குது, ஏன்னா அந்த காலத்தில் வேத புஸ்தகங்கள் எல்லாம் நீங்கள் விலைக்கு கூட வாங்க முடியாது, அது இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கும். அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து கர்த்தருடைய காரியம் என்ன, கர்த்தருடைய கட்டளை என்ன, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாவற்றையும் தேட தன் இருதயத்தை நேராக்கினான். அசாதாரணமான ஆளா, ஒரு மத குருமாரா, ஒரு ஆசாரியனா, இல்லை ஒரு ராஜா, அவ்வளோ வேலை பழுக்கு நடுவில் இவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை தேட தன் இருதயத்தை நேராக்கினான். நேர்கோட்டில் கர்த்தரை மாத்திரம் தான் எனக்கு முன்னால் வச்சுருக்கிறேன், இடையில எதுவுமே கிடையாது, எந்த டிராஃபிக் ஜாமு எதுவுமே கிடையாது, வளைவு நெளிவு எதுவும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கர்த்தரை தேட. இதனால் இந்த விஷயம் அவனிடத்தில் காணப்பட்டது என்றான். வேதத்தில் வாசித்து பாருங்கள், அதுதான் சொல்லுது. ரெண்டு நாளாகம புஸ்தகம் 19:3 ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரையா, காரணம் என்னன்னு கேட்டால், விக்கிரகங்களை உன்னை விட்டு அகற்றி உன் இருதயத்தை தேவனை தேட நேராக்கினாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.